வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் டிஜிட்டல் நவீன். இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த 2022 தாலி சரடு மாற்ற மற்றும் பிரித்து கோர்க்க உகந்த நாட்கள் என்னென்ன என்பதை பற்றி தான் தெளிவாக பார்க்கவிருக்கிறோம். ஒரு பெண்ணிற்கு மிக மிக முக்கியமாக கருதப்படுவது அவளின் மாங்கல்யம். ஹோமம் வளர்த்து பல மந்திரங்களை ஜபித்த பின்னரே மாங்கல்யம் ஒரு பெண்ணின் கழுத்தில் ஏறுகிறது. இத்தகைய சிறப்புமிக்க மாங்கல்யத்தின் கயிறை ஒரு பெண் எப்போது மாற்றுவது சிறந்தது என்பதை அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். அதை தான் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம். வாருங்கள். பொதுவாக இந்த தாலி சரடை நாம் தசமி வளர்ப்பிலை திதி நாட்களில் மாற்றுவது உச்சிதம். ஏனென்றால் அமாவாசைக்கு முன் வரும் அனைத்து நாட்களும் தேய்பிறை நாட்களாக கருதப்படும். ஆகிய காரணத்தினால் அன்றைய நாட்களில் நாம் மாங்கல்யத்தை மாற்றக்கூடாது. அமாவாசைக்கு அடுத்தபடியாக வரும் வளர்ப்பிறை நாட்களில் தசமி திதி வரும் நாளில் நாம் மாங்கல்யத்தை மாற்றலாம். அதுவே மாங்கல்யத்தை வளர்ப்பிறை நாட்களில் திங்கட்கிழமை மற்றும் வியாழக்கிழமை மாற்றுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று கூறுகிறார்கள். ஏனெனில் நாம் முன்னோர்கள் சொன்ன கூற்றுப்படி செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மாங்கல்யத்தை மாற்றக்கூடாது. ஏனெனில் அது லக்ஷ்மி தேவியை குறிக்கும் நாள் என்பதால் அந்நாளில் நாம் மாங்கல்யத்தை மாற்றக்கூடாது. அதன்பின் மாங்கல்யத்தை மாற்றும் கிழமையான திங்கட்கிழமை மற்றும் வியாழக்கிழமையில் நாம் நல்ல நேரத்தை பார்த்து இந்த நல்ல நாளிகளில்தான் நாம் மாங்கல்யத்தை மாற்ற வேண்டும். வாருங்கள், இந்த 2022 தசமி வளர்ப்பிறை திதி நாட்கள் எப்போது வருகிறது என்பதை இப்போது நாம் அறிந்து கொள்வோம். புதன்கிழமை ஜனவரி 12, 2022 அன்று வளர்ப்பிறை தசமி திதி வருகிறது. அதன்பின் வியாழக்கிழமை பிப்ரவரி 10, 2022 அன்று தசமி வளர்ப்பிறை திதி வருகிறது. அதன்பின் சனிக்கிழமை மார்ச் 12 அன்று தசமி வளர்ப்பிறை திதி வருகிறது. அதன்பின் திங்கட்கிழமை ஏப்ரல் 11, 2022 அன்று தசமி வளர்ப்பிறை திதி வருகிறது. அதன்பின் புதன்கிழமை மே 11, 2022 அன்று தசமி வளர்ப்பிறை திதி வருகிறது. அதன்பின் வியாழக்கிழமை ஜூன் 9, 2022 அன்று தசமி வளர்ப்பிறை திதி வருகிறது. அதன்பின் தாலி சரடு மாற்ற இன்னும் உகந்த நாள் என்று கூறப்படுவது வளர்ப்பிறை முகூர்த்த நாட்கள். தசமி வளர்ப்பிறை திதி அன்று மாற்ற முடியாதவர்கள் இந்த வளர்ப்பிறை முகூர்த்த நாட்களில் மாற்றுவது இன்னும் யோகத்தை தரும். வாருங்கள், இந்த 2022 வளர்ப்பிறை சுபமுகூர்த்த நாட்கள் எப்போது வருகிறது என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். திங்கட்கிழமை பிப்ரவரி 14, 2022 அன்று வளர்ப்பிறை முகூர்த்த நாள் வருகிறது. அதன்பின் திங்கட்கிழமை 14, மார்ச் 2022 அன்று வளர்ப்பிறை முகூர்த்த நாள் வருகிறது. அதன்பின் வியாழக்கிழமை ஜூன் 9 அன்று ஒரு வளர்ப்பிறை முகூர்த்தம் வருகிறது. அதன்பின் திங்கட்கிழமை 13 ஜூன் அன்று ஒரு வளர்ப்பிறை முகூர்த்தம் வருகிறது. அதன்பின் திங்கட்கிழமை 29 ஆகஸ்ட் அன்று ஒரு வளர்ப்பிறை முகூர்த்த நாள் வருகிறது. அதன்பின் வியாழக்கிழமை செப்டம்பர் 1, 2022 அன்று வளர்ப்பிறை முகூர்த்த நாள் வருகிறது. அதன்பின் வியாழக்கிழமை செப்டம்பர் 8, 2022 அன்று ஒரு வளர்ப்பிறை முகூர்த்த நாள் வருகிறது. அதன்பின் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 4, 2022 அன்று ஒரு வளர்ப்பிறை முகூர்த்த நாள் வருகிறது. பக்த கோடிகள் அனைவரும் இந்த சுப முகூர்த்த நாட்களில் பொதுவாக திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் வரும் வளர்ப்பிறை சுப முகூர்த்த நாட்களில் நீங்கள் மாங்கல்யத்தை மாற்றினால் மிகவும் நன்றாக இருக்கும் என்பது ஐதீகம். அப்படி உங்களால் வியாழக்கிழமை மற்றும் திங்கட்கிழமையில் வரவிருக்கும் வளர்ப்பிறை சுப முகூர்த்த நாட்களில் மாங்கல்யத்தை மாற்ற முடியவில்லை என்றால் ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் மாங்கல்யத்தை மாற்றலாம். ஞாயிற்றுக்கிழமையில் மாற்றும்போது ராகு காலத்தில் கண்டிப்பாக மாங்கல்யத்தை மாற்றக்கூடாது. எனவே
நீங்கள் மாங்கல்யத்தை மாற்றும் முன் நல்ல நேரம் என்ன அன்றைய நாளில் என்பதை பார்த்து அதற்கேற்றாற்போல் நீங்கள் மாங்கல்யத்தை மாற்றுவது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த செய்தி பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் நேரத்தை செலவிட்டு இந்த வீடியோ பதிவை பார்த்தமைக்காக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நண்பர்களே, உங்கள் அனைவரிடமும் ஒரு அன்பான வேண்டுகோள், தவறாமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவரையும் நான் இன்னொரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நண்பர்களே, அதுவரை நன்றி, வணக்கம்.